சாதி அடிப்படையில கட்சிகள் கூட்டணி சேர்ந்ததனுடைய வாக்கு சதவீதம்னு ஒரு கணக்கு சொல்றாங்க ஒவ்வொரு கட்சிகளோட வாக்கு சதவீதத்தையும் இதே மாதிரி வந்து கணக்கு போட்டோம்னா இப்ப எல்லாத்துக்கும் இதே பதில் தான் பொருந்தும் ஆனால் இன்றைய தேதியில பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறத பிரதமர் சொல்றாரு அது ஒண்ணு தப்பு இல்லையே டிடிவி இருந்ததுனால ஓபிஎஸ் இருந்ததுனால பாஜக இருந்ததுனால பல இடங்கள்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய சாதிய பின்புலம் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கூட்டணினால கூட்டணி அப்படிங்கறது என்னங்க உங்களோட ஓட்டை எனக்கு கொடுங்க ஏன் ஓட்டை உனக்கு கொடுக்கங்குறது கூட்டணி இதுல என்ன பிரச்சனை பிஜேபியோட தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இத்தனை சதவீத வாக்குகளை பதினெட்டுரை பெர்சண்ட் வாக்குகளை வாங்கிருக்குங்கிறது நெம்ப இதுல ரெண்டு வேற வேற அதாவது என்னோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது வேற செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறது வேற ஆனா பிரதமர் பேசுறது பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வளர்ந்து இருக்குன்னு சொல்றார் இல்லையா அதுக்கான கிளாரிபிகேஷன் பாஜக நிக்கிற இடத்துல எல்லாம் வாக்கு சதவீதம் உயர் இல்லையா இடத்துல கேக்குறீங்களா ஏங்க ஒரு கூட்டணின்னு வந்ததுக்கப்புறம் அங்க இங்க தனியா போகும் இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் நான் எலெக்ஷன்ல நிக்கும் போது கூட்டணியோட நிக்கும் போது வாங்குன வாக்க விட இப்போ நாங்க தனியா நிக்கும் போது வாங்குன வாக்கு அதிகம் சோ இந்த மாதிரி எங்களால ஒவ்வொருக்கும் புள்ளிவிவரம் கொடுக்க முடியும் எத்தனை தொகுதிகள்ல நாங்க அந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்கேன் ஆனால ரியாலிட்டி என்ன பிஜேபியோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்குனத விட இந்த முறை வாக்கு சதவீதம் குறைவு ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை வாக்கு சதவீதம் குறைவுனா அப்ப உண்மையிலே வளர்ந்துருக்கா வளரலையா இல்ல மாதிரி தெரியும் நல்ல கேள்விங்க திரு கார்த்திகேயன் ஏன்னா நிறைய நேரம் இதை வந்து சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட வாக்கு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினாலு விட குறைஞ்சிருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு ஆனா இதுல என்ன விஷயம் கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினால எங்களோட கூட்டணியில இருந்ததெல்லாம் யாருன்னா அன்று ஒரு ரொம்ப ஒரு பலமான ஒரு கட்சியாக இருந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள் திரு வைகோ அவர்கள் பாமக ஏற்கனவே அப்பவும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க ஏன்னா அந்த கூட்டணி எல்லாம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணியை அப்போ அமைச்சோம் அதனால அன்று பலமாக இருந்த அத்தனை கட்சிகளும் அதே பலத்தோட இன்னைக்கு எங்களோட இருந்தாங்கன்னா இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பலத்தை ஈக்குவலைஸ் பண்ணுற அளவுக்கு பிஜேபி வளர்ந்துருக்கு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து இருந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறத ஈக்குவலா இன்றைக்கு இந்த பெரிய கட்சிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி சதவிகிதம் ஈக்குவலைஸ் பண்ணி இருக்கோம் நாங்க இடைத்தேர்தல் பாமகவுக்கு சாதகமா இருக்கா உங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிரமுகர்கள் வீடுகளில் கைப்பற்றக்கூடிய இலவச பொருட்களை பாருங்க அதனால தேர்தல் களத்துல தீவிரமா நாங்க இருக்கோம் இங்க வந்து பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் எப்படி இருந்தாலுமே இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம் மக்கள் முன்பாக நிற்கிறோம் இந்த கள்ளக்குறிச்சி விஷயங்கள்லேருந்து மது விளக்கில் இருந்து இங்கே நடக்கிற மணல் கொள்ளையிலிருந்து நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் இந்த பாமகவுக்கு சாதகமா இருக்கான்னு கேட்டதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னீங்களே எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட சார்பில் தான் வேட்பாளர் போடப்பட்டிருக்கு பாமக அந்த இடத்துல நிற்கிறாங்க அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் எங்க வேட்பாளர் அங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போறோம் சரி உங்க வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் வந்து திரு மோடி அவர் படத்தை காமிச்சு அங்க வந்து பாமக வாக்கு கேக்காம ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்கிறாங்களே ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சில பிரமுகர்கள் அவங்களோட நோட்டீஸ் போடுவாங்க அதுக்கு வந்து நாங்க என்ன பதில் சொல்றது இல்ல ஜெயலலிதா படம்ங்கிறது தேவையா திமுக போட்டியிடாததுனால வாக்குகளை வாங்கலாம்னு பாக்குறீங்களா இதுல அதிமுக உரிமை மீட்பு குழு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு அதனால அதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவும் வந்து அந்த கட்சி கூட்டணியில இருக்கிறதால அவங்க அத பயன்படுத்துறதால அந்த மாதிரி பயன்படுத்தி இல்ல ஓபிஎஸ் வந்து கட்சி கொடிய கட்டக்கூடாது கட்சி வேட்டி கட்டக்கூடாதுங்கிறது கூடாதுங்கறது நீதிமன்றத்தின் உத்தரவு அப்புறம் அவர் எப்படி ஜெயலலிதா படத்தை மட்டும் எப்படி அவர் பயன்படுத்த முடியும் அது வந்து நீங்க வந்து பயன்படுத்துற ஆட்கள் தான் கேட்கணும் இல்ல மோடிங்குற அந்த ப்ரொஜெக்ஷன வந்து ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க நான் நீங்க அதான் சொல்றேன் இந்த கெடை தான் கேட்க வேண்டிய கேள்வி இது இதுக்கு நான் எப்படி கூட்டணி வேட்பாளர் எங்க கூட்டணி வெயிட் பண்ணாங்க இல்லன்னு சொல்லியே அவங்களும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல நாங்க தனியா களம் காட்டுறோம் இல்ல இந்த விஷயத்துல அதிமுக போட்டி போடலன்னு வரும்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு அமைக்கபுலா ஒரு தீர்வு வந்துருச்சு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அதனாலதான் வந்து இபிஎஸ் வந்து இந்த முடிவை எடுத்தாருன்னு முதல்ல சொல்லப்பட்டது உங்க தரப்புல ஏதாவது நீங்க கேட்டுக்கிட்டீங்களா அவங்கள்ட்ட வேண்டாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க நாங்க எதுவும் எங்களுக்கு எதுவும் கேட்ட மாதிரி ஒன்னு கட்சியில அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்ப தவறான செய்தி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு முடிவு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கூட சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா அப்படின்னு அதனால எது வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம் இரண்டாம் இடத்திற்கான போட்டின்னு சொல்றாங்க பாமகவுக்கு வெற்றி வாய்ப்புக்கான வாயு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்கள் நிற்கிறோம் வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோட வேலை செய்யறோம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ட்ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்